ஏப்ரல் 21, 2016 நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக உதிர்கிறது சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் எழுதியுள்ள நமக்குள் இருக்கும் நண்பர்கள் என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். நமக்குள் இருக்கும் நற்பண்புகளே நம்மை உயர்த்தும் உன்னத நண்பர்கள். நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் தான் நம்மை வீழ்த்தும் எதிரிகள். நமது நண்பர்களை முன்னெறித்து செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றிகளையும் தீய எண்ணங்களின் தூண்டுதலால் உருவாகும் செயல்கள் தீமைகளையும் கொடுக்கின்றன. ஆகவே வெற்றி வானில் வளம் வருவதற்கு நற்பண்புகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவரை பார்த்து நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வார்? யாருமே தன்னை கெட்டவன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் என்பது உறுதி. பிறகு என்னதான் சொல்வார்கள்? பெரும்பாலானோர் தன்னை நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்றுதான் சொல்வார்கள். அப்படியென்றால் என்ன என கேட்டால், நல்லவனிடத்தில் நல்லவனாகவும் கெட்டவனிடத்தில் கெட்டவனாகவும் இருப்பேன் என்று விளக்கம் கொடுப்பார்கள். உண்மை அதுவல்ல. அதற்கு பொருள், நல்லவன் அவரை நல்லவன் என்பான், கெட்டவன் அவரை கெட்டவன் என்பான் என்பதுதான் உண்மையான அர்த்தம். மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் தருமனை அழைத்து உலகத்தில் இருக்கும் கெட்டவர்களை அழைத்து கொண்டு வா என்றும், துரியோதனனிடம் நல்லவர்களை அழைத்து கொண்டு வா என்றும் சொன்னாராம். தருமனும் துரியோதனனும் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார்களாம். பிறகு வெறுங்கையோடு வந்து குருவின் முன்னர் நின்றார்களாம். பிறகு தருமர், குருவே, எங்கு தேடியும் ஒரு தீயவனை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொருவனும் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவனாகவே இருக்கிறார்கள் என்று கூறினார். பிறகு குரு துரியோதனனை பார்த்தார். துரியோதனன், குருவே, எங்கு தேடியும் ஒரு நல்லவனை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொருவனும் ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டவனாகவே இருக்கிறான் என்று துரியோதனன் கூறினானாம். ஒருவருடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதன் பிரதிபலிப்பே உலகம் என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். நல்ல உலகம் நமக்கு வேண்டும் என்றால் முதலில் நாம் நல்லவனாக வேண்டும், அதாவது நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ரோஜா செடியை பார்க்கிற போது ஒருவருடைய உணர்வு எப்படி இருக்கிறது? முள் செடியில் மலர் இருக்கிறது என்றா, மலர் செடியில் முள் முளைத்திருக்கிறது என்றா? குறைகளை பார்க்கலாம், அதில் உள்ள நிறைகளை காணும் மனம் படைத்தவர்களே எல்லா சூழ்நிலையிலும் துன்பப்படாமல் இருக்கிறார்கள் என்பதோடு மற்றவர்களையும் துன்பப்படுத்தாமல் வாழ கற்றுக் கொண்டுள்ளவர்கள் என்று அர்த்தம். குறை காண்பதை விடுத்து நிறைகளை போற்றும் உன்னத மனம் படைத்தவர்களையே உலகம் விரும்புகின்றது. நற்பண்புகளிலெல்லாம் சிறந்தது எதுவென்றால் நன்றி மறவாமை. எந்த நிலைக்கு வந்தாலும் வந்த நிலையை மறவாதவர்களைத்தான் உலகம் மாமனிதர்கள் என்று போற்றுகின்றது. நாம் தற்போதுள்ள நிலைக்கு வருவதற்கு எத்தனை பேர் காரணமாக இருந்துள்ளார்கள் சற்று எண்ணி பாருங்கள். அவர்களுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் தியாகமும் தான் நமது உயர்வுக்கு காரணமாக இருந்துள்ளது என்பதை மறக்க முடியாது. பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபவானினும் நனி சிறந்தனவே என்று பாரதியார். தாயையும் தாய் நாட்டையும் மதிக்காத சமுதாயம் ஒருபோதும் உயராது. பெற்றோர்களை வணங்கி போற்றும் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சி பாதையில் வெற்றி நடைபோடுகிறார்கள். பெரியவர்களை மதித்து போற்றுதல் மனிதநேயம், உயிர்களிடத்து அன்பு, மன்னிக்கும் மனம், பொறுமை, சகிப்புத்தன்மை என்பன போன்ற நற்பண்புகள் தான் நமது உண்மையான செல்வங்கள். அன்பு பெருக பெருக எல்லா நற்குணங்களும் நம்மை தேடி வரும். வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அவரவர் பண்புகளே முக்கிய காரணமாக அமைகிறது. அறிவும் திறமையும் குறைவாக உள்ளவர்கள் கூட தங்களுடைய நற்பண்புகளை வைத்துக் கொண்டு சாதித்து வருவதை அன்றாட வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆனால் நற்பண்பு இல்லாதவர்கள் ஒருபோதும் உயரங்களை எட்ட முடியாது. ஒருவேளை ஏதாவது காரணங்களால் உயரங்களை அடைந்தாலும் அங்கு நிலைத்து நிற்க முடியாது. முன்னேற்றத்திற்கு படிக்கட்டுகளாக அமையும் நற்பண்புகளை நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் தீய வழியில் முன்னேற முயலக்கூடாது. ஏனென்றால் குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றி நிலைத்து நிற்காது என்பதோடு தலைமுறைக்கும் துன்பம் கொடுக்கும் என்பதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் உண்டு. ஒழுக்கமும் நற்பண்பும் உள்ளவர்களின் வளர்ச்சி வேகம் குறைவாக இருந்தாலும் உறுதியானதாகவும் பெருமை மிக்கதாகவும் இருக்கும். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைத்து போற்றும் உயரிய நற்பண்புகள் வளர வேண்டும். ஒவ்வொரு மனிதரையும் அவரவர் நிலையில் வைத்து மதிக்கும் நற்குணம் படைத்தவர்களே தொடர்ந்து வளர்கிறார்கள். இறந்த பிறகும் எல்லோர் மனங்களிலும் அவர்களே நிலைத்திருக்கிறார்கள்.
நாளும் நாளும் நற்பண்புகள் மலரட்டும். நல்லதை செய்வதே நமது நோக்கமாகட்டும். நன்றி, வணக்கம்.